தஞ்சை மாவட்டம் செல்லப்பன்பேட்டையில் 18 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பற இசை முழங்க ஆடல் பாடலுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாகச் சென்று மாட்டில் ஏற்பூட்டி உழுது வேளாண் பணிகளை தொடங்கினார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் செல்லப்பன்பேட்டை கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 18 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்த நல்லேர் போட்டு இந்த ஆண்டிற்கான வேளாண் பணிகளை வந்து விவசாயிகள் தொடங்குவார்கள். அதன்படி தான் இன்று இந்த தஞ்சை மாவட்டம் போதலூரில் உள்ள நாச்சியார் அம்மன் கோவிலிலிருந்து விவசாயிகள் வந்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். அங்கிருந்து மாட்டு வண்டியில் இரட்டை மாட்டு வண்டியில் வந்து விவசாயிகள் வந்து பற இசையுடன், அதாவது நாட்டுப்புற பாடல் ஆடல் பாடலுடன் வந்து ஊர்வலமாக சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வந்து ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலமாக வந்து இந்த வீரமரசன்பேட்டை என்கிற கிராமத்திற்கு வந்தனர். அங்கு உழுது இருந்த அங்குள்ள விளைநிலத்தில் வந்து விவசாயிகள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு வாழைப்பழம் ஊதுபத்தி போன்ற பூஜைக்குரிய பூஜைக்குரிய பொருட்களை வைத்து பெண்கள் அந்த வழிபட்டனர். பின்பு இந்த விதைநெல்லை வந்து விளைநிலங்களில் தெளித்து வழிபட்டனர். அதோடு மட்டுமல்லாமல் ஏர்கடைப்புக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின்னர் இந்த மாட்டு இரட்டை மாட்டுகளுக்கு வந்து ஏர்கலப்பை பூட்டி விளைநிலத்தில் உழுது தனது இந்த ஆண்டிற்கான இந்த வேளாண் பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஆண்டு மழை பொழிய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டி காளைகளுக்கு வந்து பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். தொடர்ந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய இந்த சிறப்பு பூஜை, இந்த நல்ல கூட்டுதல் என்பது வந்து வேளாண் பணிகள் சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தில் தொன்று தொட்டு செய்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.